அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அனைவருக்கும் போய் சேரணும்னு சொல்லி அதில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக நம்மளுடைய சட்டமன்றத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அமைச்சர்கள் அவங்கவுங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்த பல கேள்விகளுக்கும், இனி வருங்காலங்களில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களை பற்றியும் அவங்க வந்து மானிய கோரிக்கைகள் மீதான வெளியிடுறாங்க. அந்த ஒவ்வொரு அறிவிப்புகளும் நம்மளுடைய சட்டமன்றத்தில் வெளியாகிறனால அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அது லைவாக பார்த்துருந்தா அவங்க தெரிஞ்சிருக்கும். 25/6 இன்றைக்கி சிஎம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் அவங்க வந்து வருங்காலங்களில் சிறந்த வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியும், மேற்கொண்டு அவங்களுக்கு சிறந்த கல்வியை வந்து சிறப்பான ஒரு நல்ல ஒரு கல்வி அளிக்கணும்னு சொல்லி, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி புதுமை பெண் திட்டம், அப்புறம் வந்து அரசு வழியில் படித்த மாணவர்களுக்கு அவங்க கல்வி மேற்கொண்டு பயிலும் போது அவங்களுக்குன்னு ஒரு மந்த்லி வந்து ஒரு ஸ்கீம், அந்த இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக வேலைவாய்ப்புக்காக அவங்களை எப்படி உருவாக்குறது, அவங்களை எப்படி தயார்படுத்துறதுன்னு சொல்லி, அதுக்கு உண்டான திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக அந்த ஒரு பயிற்சியும் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் முதல்வன் அந்த ஸ்கீம் மூலமாக மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒவ்வொன்றா அவர் வந்து சொல்லிட்டே வராங்க. அது எல்லாமே இப்போ வரையும் அதை கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் பல வீடியோ போட்டிருக்கோம். அதில் அவர் சொன்னதிலே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 75,000 அரசு பணியிடங்கள் 2026 ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும்னு சொல்லி 110 விதியின் கீழே வந்து நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது பார்த்தீங்க அப்படின்னா, 2026 ஜனவரி மாதத்துக்குள்ளே 75,000 அரசு பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி அப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் தேர்வாணையம், அப்புறம் தமிழ்நாடு இருடை பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ இந்த எம்ஆர்பி அது மூலமாகவும், ஆசிரியர் தேர்வு வாரியம், இந்த மாதிரி அரசு தேர்வு வாரியங்கள் மூலமாகவும் முகாம்கள் மூலமாகவும் 75,000 போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் மேற்கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் சிஎம் அவங்க வந்து சிஎம் எப்போ ஆனாரோ அதிலிருந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்யூஆர்பி எம்ஆர்பி டிஆர்பி மூலமாக 32,774 பேருக்கு நேரடியாக நாம் அவங்களுக்கு அப்பாயின் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் வேலைகளில் அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துறைகள் மூலமாக 32,730 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக 65,504 பேருக்கு இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு 75,000 பேருக்கு அரசு பணியிடங்களில் அவங்கள வந்து ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ இது வந்து சிஎம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணனால இது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதனால் அதிகமான வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு இனி வருங்காலங்களில் வெளியிடலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை வந்து அஃபீஷியலாக நம்மளுடைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து சில பேர் 40 இறங்குறாங்க, சில பேர் 50 இறங்குறாங்க. ஆனால் நம்மளுடைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை தமிழக அரசாங்கம் மூலமாக டைரக்ட் கண்ட்ரோலில் உள்ள அவங்க வெளியிட்டிருக்கிறது இந்த இதுதான். ஸோ 75,000 போஸ்ட்டுங்கும் போது டிஎன்பிஎஸ்சிலேயே அவ்வளோவும் வர வாய்ப்பு இல்லை. 75,000 பேருக்கு போஸ்டிங்கு, அது வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை டிஎன்எஸ்யூஆர்பியாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டாக இருக்கலாம், இல்லை டிஆர்பியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இப்போ நடந்துச்சு கார்ப்பரேஷன் நடக்க போகிற எக்ஸாமு, அது மாதிரி பல தரப்பட்ட தேர்வு வாரியங்கள் மூலமாகவும் தேர்வு முகாம்கள் மூலமாகவும் 75,000 பேருக்கு போஸ்டிங் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் டேட்டாவை நம்ம சிஎம் வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே போட்டித் தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மிக மிக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்.
ஸோ வந்து படிச்சுட்டே இருங்க. ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் படிக்கிறதா ஸ்டாப் பண்ணாதீங்க. இது குறித்து எந்த தகவல்னாலும் அஃபீஷியலாக வந்தால் நம்ம வீடியோவை அப்லோடு பண்ணலாம். நல்லா படிங்க. உங்களுடைய இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய ஜாப் வரப்போகுது, அதனால் இதுக்கு முத பாஸ் ஆகாட்டியும் ஃபீல் பண்ண வேணாம், இனி வருங்காலங்களில் பாஸ் பண்ணிடலான்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஹெல்ப்னாலும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.